அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ஜியத் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சக்கரை பொங்கல் ரொம்பவே டேஸ்டாக குக்கரில் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். ரொம்பவுமே ஈஸியாகவும் டேஸ்டாகவும் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் இந்த சக்கரை பொங்கலை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி குருணை வந்து 300 கிராம் எடுத்துக்கோங்க. 100 கிராம் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. இதை ரெண்டையும் ஒன்றா கலந்து வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்து அளந்து வச்சுக்கோங்க. குக்கரில் வைக்கும்போது 1:3 மடங்காக தண்ணி ஊற்றணும். அதுக்காண்டி தான் நம்ம இப்படி அளந்து வச்சுக்கிறோம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு இதை 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. அடுத்ததாக குக்கரை அடுப்பில் வச்சுட்டு நம்ம அளந்த பாத்திரத்தில் 3 மடங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3 மடங்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பை வந்து இந்த தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம இனிப்பு பொங்கல் செய்கிறதுனால உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நெய் சேர்க்குறனால நம்மளுக்கு வந்து பொங்கி வராமல் இருக்குங்க. இப்போ குக்கரை மூடி வச்சு 3-4 விசில் விடுங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக வெல்லம் 400 கிராம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை வந்து நல்லா தூள் தூளாக இடித்து வச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா இடித்தாச்சு. இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். ஏலக்காய் வந்து 1 7 எடுத்துக்கோங்க. சின்ன துண்டு அளவு சுக்கு எடுத்துக்கோங்க. இதை ரெண்டையும் இடித்து அரைச்சி வச்சுக்கோங்க ஜாரில், மிக்சி ஜாரில் போட்டு. இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா 4 விசில் வந்துருச்சுங்க. அடுப்பணைச்சு ஏர் ரிலீஸ் ஆனதும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் பச்சரிசி வந்து நல்லா கொலைவாக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதோட 200 மில்லி காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணி வெல்லத்தை வந்து சேர்த்துக்கோங்க. நாம் வந்து அரிசி வந்து 300 கிராமும் பருப்பு வந்து 100 கிராம் எடுத்தோம். 400 கிராம் 400 கிராம் அரிசிக்கு 400 கிராம் வெல்லம் வந்து சரியாக இருக்கும். இது வந்து திகட்டாமல் சாப்பிட்லாம். உங்களுக்கு கூட இனிப்பு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து நல்லா கரையிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். நெய் சேர்க்க சேர்க்க உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம சேர்த்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இடித்து வச்ச சுக்கு அந்த ஏலக்காய் தூளை வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து அடுப்பு அணைச்சிருங்க. குக்கரை இறக்கி வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் வந்து 50 மில்லி நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் அதில் தேவையான அளவு வந்து முந்திரியும் காய்ந்த திராட்சையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்ச பொங்கலில் இந்த வறுத்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. சக்கரை பொங்கல் சுட சுட நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சட்டுன்னு ரெடி பண்ணுற இந்த சக்கரை பொங்கலை நீங்களும் சட்டுன்னு ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்து கொடுங்க. இந்த தித்திப்பான சக்கரை பொங்கலோட பொங்கலை வந்து சிறப்பாக கொண்டாடுங்க. அப்படியே மறக்காமல் ஸ்டார்ஜியத் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.